ஒரு சன்ஸ்கிரீன் வாங்க போறோம்னா அந்த சன்ஸ்கிரீன்ல நிறைய மென்ஷன் ஆயிருக்கும். சோ அதுல என்ன அதுல எது இன்டிகேட் பண்ணுது அதுல எதெல்லாம் நாங்க முக்கியமா பார்க்கணும் சோ இத பத்தி தான் we are going to see in this video today. சோ இப்போ நீங்க ஒரு சன்ஸ்கிரீன் வாங்க போறீங்க அப்படினா for example இதுல பெருசா மென்ஷன் ஆயிருக்கிறது SPF. சோ எல்லா சன்ஸ்கிரீன்லயுமே உங்களுக்கு SPF னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் என்ன அப்படினு. சோ இந்த SPF என்ன இன்டிகேட் பண்ணுனா நம்ம சன் ரேஸ்ல இருந்து UVB ரேஸ் எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்ன ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்கு தான் SPF. ஸோ ஐடியலி ஒரு இந்தியன் ஸ்கின் டைப்புக்கு SPF 30 ஒரு SPF 50 இஸ் ஓகே. இன்டோர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு நிறைய வந்துட்டு அவுடோர் ஆக்டிவிட்டிலேனா SPF 30 இஸ் ஃபைன். இல்லை நீங்கள் ரொம்ப டேன் ஆகிற தன்மை இருக்கிறவங்க ஆர் நீங்கள் வந்து நிறைய வெளியே இருப்பீங்க அப்படின்னா SPF 50 போடுறது பெட்டர். செகண்ட் திங் இஸ் த PA++. PA++ இதில் இன்னும் வந்து தெளிவாக மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ PA++ அப்படின்னா என்னன்னா சில சன்ஸ்கிரீன் இந்த மாதிரி குட்டியாகவும் போட்டிருப்பாங்க விச் இண்டிகேட்ஸ் UVA இருந்து எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண போகுது. இப்போ நீங்கள் ஒரு இன்டோர் பர்சன் நீங்கள் மோஸ்ட்டாக இன்டோரில் தான் இருப்பீங்க வீட்டுக்குள்ளே வெயில் அடிக்கும் வெளிச்சம் வரும் அப்படின்னா அதில் வர்றது வந்து UVA ரேஸ் தான் ரொம்ப வரும். ஏன்னா உங்களுக்கு விண்டோஸ் இருக்குது டோர்ஸ் இருக்குன்னா தட் இஸ் கோயிங் டு எனிவேஸ் ஃபில்டர் அவுட் யோ UVB அன்லஸ் அண்ட் அன்டில் யூ கோ டு மொட்டை மாடி ஆர் பால்கனி. ஆண்டி இப்போ ஆண்டனா வந்துருக்கேன் பாருங்க ஆண்டி. ஸோ UVA வந்துட்டு இந்த PA++ வந்துட்டு எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது உங்க ஸ்கின்னை ஃப்ரம் UVA ரேஸ் அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணும். ஸோ இன்டோர்ல இருக்கிறவங்க கண்டிப்பா PA++ இருக்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் நம்ம எப்போ பார்த்தாலும் ஸ்க்ரீன் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கோம் ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி டிவி முன்னாடி. ஸோ ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து இந்த மாதிரி மென்ஷன் ஆயிருக்கும் விச் மீன்ஸ் இட்ஸ் ஆல்சோ ப்ரொடெக்ட்ஸ் யுவர் ஸ்கின் ஃப்ரம் த ப்ளூ லைட். ஸோ இதெல்லாம் 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யூ ஹாவ் டு சீ இன் பையிங் அ சன்ஸ்கிரீன். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகுமா உங்கள் ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்குமா விச் மீன்ஸ் யூ ஹேவ் டு கோ ஃபார் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்கிரீன். இது மென்ஷன் ஆயிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக மென்ஷன் ஆயிருக்கும். சில சன்ஸ்கிரீனில் இந்த மாதிரி சின்னதாக போட்டிருப்பாங்க மல்டி ரெசிஸ்டன்ட். மல்டி ரெசிஸ்டன்ட்னா இட் ரெசிஸ்ட் வாட்டர் ஹீட் ஹியூமிடிட்டி விச் மீன்ஸ் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ப்ரிவெண்டிங் ஃப்ரம் இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படிங்கிறது. அண்ட் இந்த மாதிரியும் மென்ஷன் ஆயிருக்கும் வாட்டர் மல்டி ரெசிஸ்டன்ட் அப்படின்ட்டு. இன்னொன்று ஐ டாலரன்ஸ் சில பேருக்கு வந்து சன்ஸ்கிரீன் வந்து போடும்போது கண்ணம் தண்ணி வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு யூ கேன் ஆல்சோ லுக் ஃபார் டாலரன்ஸ். இது வந்து இண்டிகேட்ஸ் எந்த அளவுக்கு உங்கள் சன்ஸ்கிரீன் வந்து ஐயை வந்து டாலரேட் பண்ணும் அப்படின்ட்டு. இது சில சன்ஸ்கிரீன் வந்துட்டு டெஸ்டட்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் என்ன ஃபார்முக்கு நீங்கள் போகிறீங்க. ஜெல்லா ஜெல் மீன்ஸ் மோஸ்ட்லி மேட் ஃபினிஷாக இருக்கும் ஆர் ஜெல்லே வாட்டர் ஜெல் இருக்குது விச் வில் பி கொஞ்சம் ஒரு லிக்விட் பேஸில் இருக்கும். ஸோ யூஸ்வலி ரொம்ப ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க யூ கேன் கோ ஃபார் ஜெல் ஃபினிஷ். ஸோ ஜெல் ஃபினிஷில் வந்து நீங்கள் மேட் ஃபினிஷ் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க கொஞ்சம் காம்பினேஷன் டு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க யூ கேன் கோ ஃபார் வாட்டர் பேஸ்ட் ஜெல் சன்ஸ்கிரீன்ஸ். லோஷன் ஆர் க்ரீம் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க போகலாம். சன்ஸ்கிரீன் அகைன் டிண்டட் நான் டிண்டட் திஸ் யூ கேன் சூஸ் அக்கார்டிங் டு ஹவ் யுவர் ஸ்கின் டைப் இஸ் ஆர் ஹவ் யூ வாண்ட் டு ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்துட்டு டிண்டட் இருந்தால் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும்னு நினச்சா நீங்கள் டிண்டட் போய்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிக்மெண்டட் ஹைலி பிக்மெண்டட் ஸ்கின் கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின்னா அகைன் கோ ஃபார் டிண்டட் சன்ஸ்கிரீன் பிகாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும்.